அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக வழங்க சுயாதீன செய்தி பார்வை தயாராக இருக்கின்றது. இன்று என்னோடு இணைந்து கொள்கின்றார் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம் நன்ராஜ். வணக்கம். இன்றைய தேசிய பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் முஷாரப். பத்திரிகையின் பிரதான பக்கங்களில் வந்திருக்கின்ற முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கேப்பாப்புல போராட்டம், அதுபோல தனியார் மருத்துவக் கல்லூரி சம்பந்தமான விடயம், அதுபோல ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள், அது தொடர்பான விஷயங்கள், அதன் தாக்கமாக இலங்கையில் ஏற்பட போகின்ற, இலங்கை தமிழ் தரப்பிடம் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் பற்றிய விடயங்களை பிரதானமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வர இருக்கிறது முஷரப். அது சம்பந்தமான ஏற்பாடுகள், அது சம்பந்தமான தயார்படுத்தல்களை கட்சிகள் ஆரம்பித்திருக்கின்றன. அந்த விடயங்கள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போன்ற விடயங்களையும் இன்று சுயாதீன செய்தி பார்வையில் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக ஜெனீவா சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்லலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக வழங்கப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்டோர் சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கு கட்டமைப்பு தேவை, இலங்கைக்கான ஆலோசனை வழங்கியதாக கூறுகிறார் சயித் அல் உசைன். இது வீரகேசரி பத்திரிகையின் முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் பொறிமுறையில் பங்கெடுப்பதற்கு பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சாட்சியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கட்டமைப்பு ஒன்றை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சயித் அல் உசைன் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் நம்பகரமான சீர்திறமிக்க விரிவான நிலைமாறு கால நீதி பொறுமையை உருவாக்குவதற்கு இலங்கை நல்லிணக்க செயலணியூடாக கலந்துரையாடல்கள் நடத்தியமைக்கு ஆதரவு வழங்கியதாகவும் சயித் அல் உசைன் அதில் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இருக்கின்றது. வெளிநாட்டு நீதிபதிகள் அவசியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தி, இது தினக்குரலின் பிரதான செய்தியாக இருக்கின்றது. இதேவேளையில் இந்த ஜெனீவா மனித உரிமைகள் சம்பந்தமான விடயங்களுக்கு இலங்கை அரசாங்கம் காலக்கேடு கேட்க இருப்பதாக, காலம் கேட்பதாக வெளியாகி இருக்கின்ற செய்திகளுக்கு தமிழ் தரப்பில் வெளிவந்திருக்கின்ற பதில்கள் தொடர்பான செய்திகளில் தினக்குரல் பத்திரிகை தெரிவித்திருக்கின்ற செய்தி ஒன்று, ஜெனீவாவில் அரசுக்கு கால அவகாசம், தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்ன, பங்காளி கட்சியான நாம் ஏற்க மாட்டோம் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்ற கருத்தொன்று இடம்பிடித்திருக்கிறது. கேள்விக்குறியோடு அந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. யுத்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையில் சர்வதேச விசாரணையாளர்களை அரசாங்கம் நிராகரித்துள்ள நிலையில் இதற்காக ஜெனீவாவில் கால அவகாசத்தை கோருகின்றதென ஏபிஆர்எல்எஃப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் பேசுகையிலேயே அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 34வது அமர்வு இருவரும் 27ஆம் தேதி ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்த அமர்வில் இலங்கை அரசாங்கம் காலம் கேட்க இருப்பதாக வெளியாகி இருந்த செய்திக்கு சம்பந்தமாக தமிழ் தரப்பினர் வழங்கியிருக்கின்ற பதிலோடு தொடர்பட்ட அந்த விஷயம் இருந்தது. அதுபோல இதே செய்தியை தினகரன் பத்திரிகை இவ்வாறு வழங்கியிருக்கின்றது. கூட்டமைப்பு கட்சிகள் தமிழரசு கட்சிக்கு எதிராக போர்க்கொடி, ஐக்கிய நாடுகள் கால நீடிப்பு கோரிக்கை, தமிழரசு கட்சியின் கருத்து என தினகரன் பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியாக அந்த செய்தி இருக்கின்றது. கூட்டமைப்பு கட்சிக்குள் இப்போது தொடர்ச்சியாக முரண்பாடுகள் இருந்து வந்தாலும் இப்போது அது வெளிப்பட தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக தமிழரசு கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள் ஒருபுறமாக செயற்பட ஆரம்பித்திருக்கின்றன. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கம் எதிர்வரும் 27ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற அமர்வின் போது காலம் கேட்க இருப்பதாக, இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நீதி பொறிமுறையை உருவாக்குவதற்கு காலம் கேட்க இருப்பதாகவும், அந்த காலக்கேடுக்கு தமிழரசு கட்சியின் பதில் என்ன என்ற ஒரு கேள்வியையும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எழுப்பியிருக்கிறார் முஷரப். ஆம், தற்போது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரையிலும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் கூட இருக்கின்றது. வழக்கமாக இலங்கை இம்முறை எழுத்து மூலமான அறிக்கையிலே சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் என்பதாக எதிர்பார்க்கப்பட்ட போதும் கூட இலங்கையில் முன்னேற்றகரமான விடயங்கள் இங்கே ஏற்படவில்லை என்பதுதான் தமிழ் பேசும் மக்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. இம்முறையும் கூட கால அவகாசம், மேலும் 2 வருட கால அவகாசத்தை கோரும் வகையில் தான் இலங்கை அரசாங்கம் தற்போது தயாராக இருக்கின்றது. ஏற்கனவே பல, அதாவது இதற்கு முன்பதாக 2015ஆம் ஆண்டு செப்டம்பருக்கு முன்பு மார்ச் மாதம் எடுக்கப்பட இருந்த இலங்கைக்கு எதிரான பிரேரணை கூட புதிதாக ஆட்சி மாற்றத்தை சந்தித்திருந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக செப்டம்பருக்கு மாற்றப்பட்டது. செப்டம்பரில் வழங்கப்பட்ட உறுதிமொழியின் அடிப்படையிலே இப்போது, அதாவது 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த 34வது கூட்டத்தொடரிலே எழுத்து மூலமான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இருப்பதாகவும், அதிலே குறிப்பிடத்தக்களவு முன்னேற்றத்தை நாங்கள் இலங்கையில் ஏற்படுத்தி இருப்போம் என்பதான உறுதிமொழி அன்று வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது மீண்டும் கால அவகாசம் வேண்டும் என்பதாக அரசாங்கம் கோர இருக்கின்றது. எனவே இந்த கால அவகாசத்தை வழங்குவதான ஒரு தீர்மானத்திற்கு தமிழரசு கட்சி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தனையா அவர்கள், அதே போன்று சுமந்திரன் போன்றோர்கள் ஒரு விதமான இணக்கப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பதான ஒரு
ரீதியில் தான் இப்போது இன்றைய பத்திரிகை செய்தியை பார்க்கின்ற போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அதை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரினுடைய நிலைப்பாடு என்பது அது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடாகவோ அல்லது அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகவோ இருக்குமே அல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாட்டாக இருக்க முடியாது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இருக்கின்ற ஏனைய கட்சிகளிலே இந்த நிலைப்பாடு கிடையாது. இந்த கால அவகாசம் வழங்குவதென்பது இந்த போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகளை நீர்த்து போக சொல்லி பிறகு அதனை ஒரு வேறு விதமான ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தந்திரோபாய முயற்சியாக அரசாங்கம் இதனை மேற்கொள்கிறது. அதற்கு நாம் உடந்தையாக இருந்துவிடக்கூடாது என்பதான ஒரு கருத்தை தான் இப்போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நேற்றைய தினம் யாழ் அமையத்திலே நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த பலரும் குறிப்பாக இபிஆர்எல்எஃப் டெலோ புலோட் ஆகிய அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்களும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்ற போது மேலும் கால அவகாசம் வழங்குவதற்கு நாம் இடம் அளிக்கக்கூடாது என்பதை உறுதியாக தெரிவித்திருந்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த கால அவகாசம் வழங்குகின்ற முடிவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்லாது, தமிழரசு கட்சி சார்பாகத்தான் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது என்பதாக அவர் தன்னுடைய விசனத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இதற்கு அனுமதி வழங்க முடியாது என்பதான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஏற்கனவே இவ்வாறான கருத்து மோதல்கள் இருந்த போதும் கூட அண்மையிலே ஒரு செய்தி வெளியாக இருந்தது, தமிழரசு கட்சி தனித்து இயங்குவதற்கான முயற்சிகளை செய்து வருகிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டும் கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள ஏனைய கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் தற்போது இந்த கால அவகாச விடயம் தொடர்பான ஒரு பிளவு அங்கே ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படி இருந்த போதும் கூட இந்த உரையாடலின் போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது நல்லாட்சி உருவாகுவதற்கு மிக அடிப்படை காரணமாக இருந்த இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் இப்பொழுது இந்த நல்லிணக்க பொறிமுறைக்கு தலைமை தாங்குகிறார். ஆனால் அண்மையிலே அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்னவென்றால் இந்த கலப்பு முறையான விசாரணையை இங்கே ஏற்படுத்துவது என்பது புதிதாக உருவாகவிருக்கின்ற இந்த புதிய அரசியல் அமைப்பு விடயங்களை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். எனவே இந்த கலப்பு முறைமைக்கு செல்ல முடியாது என்பதான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். இந்த கருத்திற்கான மாற்று கருத்தை சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கலப்பு முறைமையினால் புதிய அரசியல் யாப்பும் அலுங்கடிக்கப்படும் அல்லது அது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையிலே கலப்பு முறைமைக்கான ஒரு ஒப்புதலை இலங்கை அரசாங்கம் வழங்கியிருந்தது. அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் அமைக்கப்பட்டிருந்த விசாரணை ஆணைக்குழுக்களினுடைய அறிக்கைகளின் படியும் கூட இந்த கலப்பு முறைமைக்கான சிபாரசுகள் செய்யப்பட்டிருந்தன. எனவே அரசாங்கத்தால் சர்வதேசத்திடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். அதேபோன்று இலங்கையிலே இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களும் இந்த கலப்பு முறைமை தான் வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தது. இத்தகையதொரு சூழ்நிலையிலே இந்த கலப்பு முறைமைக்கு எதிராக இத்தகைய கருத்துக்களை சந்திரிகா பண்டாரநாயக்க போன்ற பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருப்பவர்கள் தெரிவிப்பது என்பது எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கையை உண்டாக்குகிறது என்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த கலப்பு முறைமையான ஒரு விசாரணை இடம்பெறாது என்பதை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் அது வெளிப்படையாக தெரிவித்து வருகின்றார். எனவே இலங்கையிலே தற்போது அண்மை காலமாக வந்த சில வழக்கு தீர்ப்புகள் உள்ளிட்ட விடயங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய நீதி பொறிமுறை மீதும் ஒரு நம்பிக்கையினத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் பரவலாக இந்த சிறுபான்மை அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்ற கருத்தாகவும் இருக்கின்றது. குமரபுரம் வழக்கு தீர்ப்பு, அதேபோன்று லசந்த விக்ரமதுங்கனுடைய வழக்கு தீர்ப்பு போன்றவற்றை இவர்கள் உதாரணமாக கொள்கிறார்கள். எனவே இது போன்றதான விடயங்கள் இங்கே முன்மொழியப்படுகின்ற காரணத்தினால் சர்வதேச கலப்பு விசாரணை வேண்டும் என்பதுதான் சிறுபான்மை மக்களினுடைய கருத்து மாத்திரமல்ல, இன்றைய செய்தியை நாங்கள் பார்க்கின்ற போது மனித உரிமைகள் கண்காணிப்பகமும் கூட இதைத்தான் வலியுறுத்தி இருக்கின்றது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தி இருக்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது கட்டாயமாக இந்த போர்க்குற்றம் என்பது குறிப்பிட்ட காலகட்டத்திலே 2001 2011 வரைக்குமான காலகட்டத்தில் ஏற்பட்ட போர்க்குற்றத்திலே இராணுவத்தினரும் விடுதலை புலிகளும் இந்த போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாகத்தான் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது தொடர்பிலான நீதிமுறையான விசாரணை வேண்டுமாக இருந்தால் இந்த கலப்பு முறைமையில் விசாரணை அவசியம் என்பதை இந்த மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினுடைய ஆஸ்திரேலிய பணிப்பாளரான இலையன் பியர்சன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் 2015 செப்டம்பரில் நடந்த நிகழ்வுகளின் போதும் கூட அவர் பல விடயங்களை கோடிட்டு காட்டியிருந்தார். குறிப்பாக இலங்கையிலே யுத்தத்தின் பின்னரான நிலைகளிலும் கூட இந்த சித்திரவதைகள், அதேபோன்று மனித உரிமை சார் நடத்தைகள், பாலியல் ரீதியான வன்முறைகள், இத்தகைய விடயங்களிலே இலங்கை ஒரு
சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு இடத்தை அடைந்திருக்கவில்லை. இலங்கையில் அத்தகைய நிகழ்வுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வந்தன என்பதான ஒரு அறிக்கையும் கூட ஐக்கிய நாடுகள் சபையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் யுத்தத்திற்கு பின்னர் படுகொலைகள் கூட நடைபெற்றிருக்கிறது, சித்திரவதைகள் நடைபெற்றிருக்கிறது, பாலியல் வன்புணர்வுகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்தன, சிறுவர்கள் சிறுமிகள் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் இடம்பெறியிருக்கின்றன. எனவே இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்ச்சியாக இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இது தொடர்பிலான ஒரு கலப்பு முறைமையான ஒரு விசாரணை வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்தும் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே அவர் சுட்டிக்காட்டிய விடயத்தில் பார்க்கின்ற போது இந்த போர் குற்றச்சாட்டுகளின் நிமித்தம் அதற்கு பொறுப்பானவர்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச அங்கங்களும் கலந்த நீதிமன்ற முன்னிலையில் விசாரிக்கின்ற போது மட்டும்தான் இதற்கான நீதிமுறைமையான ஒரு தீர்வினை எட்ட முடியும் என்பதை அவரும் மிகவும் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே மேலும் கால அவகாசத்தை வழங்குவதை விட இதற்கு பதிலாக அவ்வாறு கால அவகாசம் வழங்குவதாக இருந்தாலும் கூட மிகவும் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் அது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது வெளிப்படையாக நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களோ நாங்கள் கால அவகாசத்தை ஆதரிக்கின்றோம் என்பதாக அவர்கள் கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் அவ்வாறான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டிற்கு அவர்கள் வரக்கூடும் என்பதான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் கூட கருத்து வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுகின்றது. 27 தேதிய எழுத்து மூலமான அறிக்கையிலே இலங்கை என்னென்ன விடயங்களை நிறைவேற்றியதாக சொல்லப்போகிறது, என்னென்ன விடயங்களை நாங்கள் நிறைவேற்றப் போவதாக கால அவகாசத்தை கோரப்போகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே நிறைவேற்றப்பட்ட 19 திருத்தச் சட்டம், அதே போன்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம், அதே போன்றும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான செயலகம் என்பதெல்லாம் இலங்கை அரசாங்கத்தால் முன்மொழியப்படப் போகின்ற முக்கியமான சில முன்னேற்றகரமான விடயங்களாக இருந்தாலும் இந்த காணிகள் விடுவித்தல் தொடர்பாக, அதே போன்று இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான இந்த செயலகத்தினுடைய வினைத்திறனான செயற்பாடுகள் தொடர்பிலாக பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதே போன்றுதான் இந்த அரசியல் கைதிகள் என்று கருதப்படுகின்றவர்களை விடுதலை செய்தது தொடர்பிலும் கூட முன்னேற்றகரமான ஒரு விடயத்தை இலங்கை அரசாங்கம் இன்னும் கொண்டு வரவில்லை. அதே போன்று பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதாக ஐநா கடைசியாக நடைபெற்ற கூட்டத்தொடரில் இலங்கைக்கு வலியுறுத்திய போதும் கூட அதுவும் இன்றும் நிறைவேற்றப்படாத ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே பல்வேறு விடயங்களில் இலங்கை ஒரு முன்னேற்றகரமான ஒரு விடயத்தை அடைந்திருக்காவிட்டாலும் கூட கடந்த ஆட்சியாளர்கள் இவ்வாறான ஐநா மனித உரிமை கூட்டத்தின் போது மெத்தன போக்கிலே நடைபெற்றது போன்றதான ஒரு நிலைப்பாட்டில் இந்த அரசாங்கம் இல்லை. இந்த அரசாங்கத்திலே முன்னேற்றம் இருந்திருக்கிறது, ஆனால் எதிர்பார்த்த அளவு பாரியதொரு முன்னேற்றமாக அது இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. எனவே எதிர்வரும் காலங்களில் கால அவகாசத்தை பெற்று இதன் மூலமாக புதிய அரசியலமைப்பையும் கொண்டு வந்த ஒரு தீர்வினுக்கு இவர்கள் வருவார்களாம், அல்லது இந்த கால அவகாசம் என்பது சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் தெரிவிப்பது போன்றோ வெறுமனே இந்த பிரச்சனையை மழுங்கடிக்க செய்து இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு உத்தியாக இந்த அரசாங்கம் பயன்படுத்தப் போகிறதா என்பதை நாம் கேள்விக்குறியாகவே நோக்க வேண்டியிருக்கிறது அல்லாமல் தெளிவாக இந்த பக்கமாகவோ அந்த பக்கமாகவோ ஒரு கருத்தை பதிலை சொல்ல முடியாமல் இருக்கிறது என்பதையும் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் பதில் உரைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முஷராப், கேப்பாப்புல மக்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. தங்களுடைய காணி உரிமை கேட்டு இப்போது அந்த போராட்டம் வேறு வடிவத்துக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அதேவேளை அவர்களுக்கான ஆதரவும் ஏனைய பிரதேசங்களிலும் இருந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் கூட அவ்வாறான மாணவர்களுடைய ஆதரவு பேரணி ஒன்று நேற்று தினம் இடம்பெற்றிருந்தது. தினக்குரல் பத்திரிகையில் இன்று ஒரு அறிவித்தல் பலகை வெளியிடப்பட்டிருக்கிறது. கேப்பாப்புல அந்த இராணுவ முகாம் பிரதேசத்தில் தினக்குரல் பத்திரிகை சிதிவாறு தந்திருக்கின்றது. சுடப்படுவீர்கள் படையினர் எச்சரிக்கை எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு கரும்பலகையில் எழுதப்பட்டிருக்கின்ற விடயத்தையும் புகைப்படமாக தினக்குரல் பத்திரிகையில் தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கேப்பாப்புல மக்கள் இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் அந்த நேற்றைய தினம் அறிவித்திருந்தார்கள், இந்த போராட்டத்துக்கு சரியான வடிவம் வழங்கப்படாவிட்டால் சரியான தீர்வு வழங்கப்படாவிட்டால் அத்துமீறி அந்த காணிக்குள் தாம் நுழையப் போவதாகவும் மக்கள் சுடப்பட்டால் அல்லது தாங்கள் சுடப்பட்டால் தமது காணிகளே தாம் செத்து மடிவதற்கு தயாராக இருப்பதாகவும் அந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே தினக்குரல் பத்திரிகையில் அந்த புகைப்படத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் கேப்பாப்புலவு மக்களுக்கு ஆதரவு கொடுக்கும் தென்பகுதி பிக்குகள் எனும் தலைப்பில் தினக்குரல் பத்திரிகையில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கின்ற அதே செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளில் இடம்பிடித்திருக்கிறது. பிரதான செய்தியாக வந்திருக்கின்றது, உங்களின் போராட்டம் நியாயமானது, தென்னிலங்கைக்கு தெளிவுபடுத்தியேன், கேப்பாப்புலவு மக்களிடம் பத்தேகம சமித்த தீர தலைமையிலான குழுவினர் உறுதி எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது.
சொந்த மண்ணில் மீளம் குடியேறுவதற்கான கேப்பாப்புலவு குடியிருப்பு மக்களின் தொடர்ச்சியான போராட்டம் நியாயமானது. மக்களின் கோரிக்கை தென்னிலங்கை தெளிவுபடுத்துவேன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உட்பட அரசியல் பிரதிநிதிகளிடம் எடுத்துரைப்பேன் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களிடம் தென் மாகாண சபை உறுப்பினர் பத்தேகம சமித்த தேரர் தலைமையிலான குழுவினர் உறுதியளித்திருக்கின்றார்கள். இவர்கள் நேற்றைய தினம் அங்கே விஜயம் செய்திருந்த போது மக்களிடம் இந்த உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார்கள். முல்லைத்தீவில் நிலமீட்பு போராட்டம் வலுவடைகிறது, மக்கள் ஆதரவு பெறுகிறது எனும் செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு குடியிருப்பு மக்கள் இந்த மக்களுக்கான ஆதரவு இப்போது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கேப்பாப்புலவு மக்களுக்கு ஆதரவாக கிளிநொச்சியிலும் கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றிருப்பதாகத்தான் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களின் நிலமீட்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கிளிநொச்சி நேற்று வெள்ளிக்கிழமை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று காலை 9:45 மணி அளவில் கிளிநொச்சி பொதுச்சந்தை கட்டடத்தில் இடம்பெற்றது செய்தி தெரிவிக்கிறது. இப்போது அங்கே பிரதேசத்தில் முஷரப் மாணவர்கள் அதுபோல சிறுவர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்தில் இருந்து போராடி வருவதைத்தான் இந்த போராட்டத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த போராட்டத்துக்கான ஆதரவு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுடைய ஒரு விடயமாக மக்களுக்கான ஒரு செய்தியாக சொல்லப்படுகின்ற விடயம் மாணவர்களுடைய ஆதரவும் அதுபோல ஏனைய பிரதேசத்தில் இருக்கின்றவர்களுடைய ஆதரவும் இந்த மக்களுக்கு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இப்போது ஊடகங்களில் இந்த செய்தி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. நாங்களும் கூட தொடர்ச்சியாக சுயாதீன செய்தி பார்வையில் இந்த செய்தி எடுப்பதற்கான காரணம் மக்களுக்கான மக்களுடைய இந்த போராட்டம் அல்லது மக்களுடைய இந்த கோரிக்கை ஏனையவர்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஏனையவர்களுடைய ஒரு அழுத்தமும் இருக்கின்ற போது நிச்சயமாக இந்த விடயம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்படும். குறிப்பாக அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்திருந்தார், தென்பகுதி காணிகளில் அதாவது குறிப்பாக ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் இருக்கின்ற காணிகள் தொடர்பான விடயங்களில் மக்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் கேப்பாப்புலவு மக்களுடைய விடயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. காணிக்காக போராடும் சிங்கள மக்கள் கேப்பாப்புலவு பற்றி அறிய வேண்டும் என மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். ஹம்பாந்தோட்டையில் 15,000 ஏக்கர் தனியார் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்கப் போகின்றது என்ற வெறும் வதந்திக்கே தெருவுக்கு வந்து பெரும் போராட்டங்கள் நடத்திய சிங்கள மக்கள் வடக்கில் கேப்பாப்புலவு என்ற முல்லைத்தீவு மாவட்ட கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் அப்பாவி தாய்மார்கள் குழந்தைகள் அடங்கிய தமிழ் மக்களை பற்றி கேட்டறிய வேண்டும் என ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் நேற்றைய தினம் மனோ கணேசன் அவர்களுடைய அமைச்சருடைய வழிநடத்தலில் ஒரு முக்கியமான நிகழ்வு கொழும்பில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கு தெற்கு அடிப்படைவாதிகளிடம் எழுதப்படாத ஒப்பந்தம் காணப்படுகிறது, இனவாதத்திற்கு ஒருபோதும் இடமில்லை என்கிறார் மனோ. இது வீரகேசரி பத்திரிகையின் செய்தியாக இருக்கின்றது. வடக்கிலும் தெற்கிலும் உள்ள அடிப்படைவாதிகளுக்கு இடையிலே எழுதப்படாத ஒப்பந்தம் காணப்படுவதாக குற்றம் சாட்டிய தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கரவு மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் இனவாதத்திற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று உறுதியளிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். தேசிய சகவாழ்வை மேம்படுத்தும் வகையில் இலங்கையர் எம் அடையாளம் பல இனங்கள் எம் சக்தி எனும் துணிப்பொருளில் தேசிய வேலை திட்டம் நேற்று ஆரம்பமாகியிருந்தது. அந்த வேலை திட்டத்தின் ஒரு கட்டமாக நாடு முழுவதும் ஸ்டிக்கர் ஒரு விநியோகம் அல்லது ஸ்டிக்கர் ஒட்டும் நடவடிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு விடயமாக அந்த விடயம் மேற்கொள்ளப்படுகின்றது. நேற்று தினம் கொழும்பில் அமைச்சர் மனோ கணேசன் தலைமையிலான அமைச்சர்கள் அதிகாரிகள் இந்த விடயத்தை முன்னெடுத்திருந்தார்கள். பேருந்துகளில் அதுபோல பொது வாகனங்களில் இந்த விடயங்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட அந்த ஸ்டிக்கரில் குறிப்பிடப்படுகின்ற வாசகமானது இலங்கையரின் அடையாளம் பல இனங்களின் சக்தி எனும் அந்த விடயத்தை தொடர்ச்சியாக மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு நடவடிக்கையாக ஒரு வேலை திட்டமாக அதன் ஒரு கட்டமாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டலாம். இதற்போதே அவர் அந்த கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பாக தெலுங்கு மலையாளம் மலே பரங்கியர்கள் ஹம்பாந்தோட்டையில் 15,000 ஏக்கர் காணிகள் சுவீகரிக்கப்பட போவதாக ஒரு வதந்தி கிளப்பப்பட்டிருந்தது. அதற்காகவே சிங்கள மக்கள் ஹம்பாந்தோட்டையில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள், வீதியில் இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே கேப்பாப்புலவு மக்களுடைய நிலைப்பாடு அல்லது அதன் காயம் அதன் விடயங்கள் தெற்கில் இருக்கிற சிங்கள மக்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் ஒரு கட்டமாக நாங்கள் நினைக்கலாம் நேற்றைய தினம் தெற்கிலிருந்து தென்னிலங்கை தென் மாகாண சபை உறுப்பினர் பத்தேகம சமித்த தேரர் கேப்பாப்புலவு பிரதேசத்துக்கு விஜயம் செய்து அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கின்றார். அதே நேரம் நேற்றைய தினம் அந்த பிரதேசத்தில் வைத்து அவர் உறுதியளித்திருக்கின்றார். இந்த விடயங்களை தென்பகுதிக்கு கொண்டு சென்று இந்த மக்களுடைய கோரிக்கையின் நியாயத்தை எடுத்து சொல்லப் போவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த நியாயம் உரியவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்குமானால் நிச்சயமாக அந்த விடயத்தை நாங்கள் வரவேற்கலாம். அடுத்து நாங்கள் முக்கியமாக நேற்றைய தினம் இன்றைய பிரதான ஊடகங்கள் பெரும்பாலும் அந்த விடயங்களை பிரதானப்படுத்தி தரவில்லை, ஆனால் சிங்கள பத்திரிகைகள் அதற்கு பிரதான வடிவம் தந்திருக்கின்றார்கள். சைட்டம்க்கு எதிரான பிரச்சினை
குறிப்பாக இலங்கை மருத்துவ சபை அதற்காக மேன்முறையீடு செய்ய போவதாகத்தான் முதல் பிரதான செய்தியாக தந்திருக்கின்றார்கள் திவேன மற்றும் ஐலண்ட் பத்திரிகை. எஸ்எல்எம்சி டு அப்பீல் அகெயின் சைட்டம் வெரிடிக் டு சுப்ரீம் கோர்ட் என்ற விடயத்தையும், திவேன பத்திரிகையில் சைட்டம் பிரஷ்னே வைத்திய சபாவ சிரேஷ்டாதிகார நேற்றையிடம் தலைப்பிலும் அது செய்து தரப்பட்டிருக்கிறது. மருத்துவ சபை நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள் சைட்டம் தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு மேல் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கப் போவதாக, அதற்காக வழக்கு தொடுக்கப் போவதாக, மேன்முறையீடு செய்யப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதேவேளையில் நேற்றைய தினமும் முஷாரஃப் கொழும்பு முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் நாள். பத்திரிகைகளின் பிரதான புகைப்படங்களை நாங்கள் காணலாம். தினக்குரல் பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது 5 முனைகளிலிருந்து பல 100 வாகனங்கள் கொழும்புக்கு பேரணி எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையில். அதுபோல ஏனைய சில பத்திரிகைகளிலும் புகைப்படங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சிலோன் டுடே பத்திரிகையிலும் பிரதான புகைப்படமாக இடம்பிடித்திருந்தது சைட்டத்துக்கு எதிரான மாணவர் பேரணியை பிரதான செய்தியாக இடம்பிடித்திருந்தது. குறிப்பாக நேற்று முஷரஃப் இந்த செய்திகளை பார்க்கின்ற போது அந்த மாணவர்கள் மிக ஆக்ரோஷமாக 5 முனைகளிலிருந்து கொழும்பு நோக்கி வந்து வாகனங்களில் வந்து முழு கொழும்பையும் முற்றுகையிட்டிருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மாணவர்களின் ஆக்ரோஷத்தை போலீசார் அமைதியான முறையில் செல்லுங்கள் என்று தெரிவித்த போதும் நேற்று ஒரு மாணவர் அந்த போலீசாருக்கு தெரிவித்திருந்தார் முஷரஃப் முடிந்தால் என்னை அடியுங்கள், முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசுகின்றோம் என்று ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். ஒரு தாக்குதலை எதிர்பார்த்தே இந்த பேரணி நடத்தியிருந்தார்கள் என்ற ஒரு சந்தேகத்தை கூட அந்த துணியில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. புகைப்படங்களை காணும் போது இது கொழும்பு பிரதான வீதி, கொழும்பு பெட்டா பிரதான வீதி இந்த இடம். அதன் பின்னராக அவர்கள் நேராக கொழும்பு புகையிரத நிலையம் நோக்கி கூட இவ்வாறு ஒரு பேரணியாக வாகன பேரணியாக சென்றிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆம், கடந்த 15ஆம் தேதி இவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். குறிப்பாக ரத்னபுரி, அனுராதபுரம், குளியாப்பட்டி மற்றும் கராப்பட்டிய பிரதேசங்களிலிருந்தால் இந்த வாகன பேரணி மூலமாக 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி நேற்றைய தினம் 17ஆம் தேதி கொழும்பில் இறுதி நிகழ்வாக அவர்கள் எல்லோரும் ஒன்றுபடுகின்ற ஒரு நிகழ்வு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வகையில் தான் நடைபெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் நேற்று கொழும்பு முழுவதுமே நேற்றைய தினம் வாகன நெரிசல் ஏற்படுவதற்கான ஒரு ஆபத்து அபாயம் இருப்பதாக போலீசாரினால் கூட எச்சரிக்கப்பட்டிருந்தது. அதனை மீறி அவர்கள் இந்த கொழும்பு நகரத்திற்குள் உள்வந்த போது கொழும்பிலே இருக்கின்ற அனைத்து பிரதான நகரங்களிலும் பிரதான வீதிகளும் வாகன நெரிசலால் ஸ்தம்பித்து போயிருந்த ஒரு நிலையை காணக்கூடியதாக இருந்தது. எனவே நேற்றைய தினம் காரியாலய வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்புவதற்கு சென்றவர்கள் மிகவும் சிரமப்பட்டதாகத்தான் இன்றைய பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த விடயம் தொடர்பாக, அதாவது சைட்டம் விவகாரம் தொடர்பாக கோர்ட் ஆஃப் அப்பீல் என்று சொல்லப்படுகின்ற மேன்முறையீட்டு நீதிமன்றமானது இது சரியான ஒரு விடயம், இதனை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இவர்களை வைத்தியசாலையில் இவர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருந்தது. ஆனால் இந்த தீர்ப்பினை எதிர்த்தும் இப்பொழுது போராட்டம் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டக்காரர்களினுடைய கருத்து என்னவென்றால், இலங்கையினுடைய மருத்துவத்துறையினுடைய தரம் குறைக்கப்படுகிறது, இவ்வாறான தனியார் பல்கலைக்கழகங்களின் ஊடாக இந்த மருத்துவத்துறையினுடைய தரம் குறைக்கப்படுகிறது, எனவே எங்களுக்கான ஒரு அந்தஸ்து இல்லாமலாக்கப்பட போகிறது என்பதான ஒரு அபாயத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் ஏனைய நாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது அரச மருத்துவக் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு புறம்பாக சரி நிகராக கூட தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன என்பது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இப்பொழுது நாங்கள் இந்த உயர்தரத்திலே வைத்தியராக தெரிவு செய்பவர்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைதான் இலங்கையில் காணப்படுகின்றது. எனவே பல திறமையானவர்கள் வைத்தியத்துறையை விரும்பி நேசிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த வைத்தியத்துறையிலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமலாக்கப்படுகின்ற ஒரு நிலையையும் இந்த இடத்தில் சிந்தித்தாக வேண்டும். எனவே பல பேர் வசதி படைத்தவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே மருத்துவ படிப்பை செய்கின்றார்கள். எனவே இலங்கையினுடைய பணம் வெளிநாட்டுக்கு செல்கின்ற ஒரு நிலையும் இதில் காணப்படுகின்றது. எனவே சைட்டம் போன்றதான ஒரு மருத்துவக் கல்லூரியினூடாக எமது பணம் எமது நாட்டிற்குள் இருப்பதற்கும், அதே நேரத்தில் இந்த மருத்துவத்துறையை தவறவிட்டவர்கள் மருத்துவத்துறைக்கு தெரிவாவதற்குமான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது என்பதும் இந்த சைட்டமை ஆதரிப்பவர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. இவ்வாறான இரண்டு கருத்து நிலைகளுக்கிடையில் தான் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், அண்மையில் இன்றைய பத்திரிகைகளிலும் உள்பக்க செய்தியாக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது இந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள், அதே மருத்துவ அதிகாரிகளினுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற தவறுவார்களாக இருந்தால் நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்த குற்றச்சாட்டுக்காக அவர்களுக்கு எதிராக வழக்கிட வேண்டி ஏற்படும் என்பதான ஒரு கருத்தினையும் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது இறுதியானது, அதனை பின்பற்ற வேண்டியதான ஒரு தேவை நம் அனைவருக்கும் அவசியமானது என்பதை இன்றைய பத்திரிகையிலே அவர் வலியுறுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்றால்,
இந்த கோர்ட் ஆஃப் அப்பீலினுடைய தீர்ப்பை எதிர்த்து இவர்கள் இப்பொழுது உச்சநீதிமன்றத்திலே இதனை மேன்முறையீடு செய்ய இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிராகரித்து இந்த சைட் அமைக்கான ஒரு தடையை கோர வேண்டும் என்பதாக இப்பொழுது மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு இவர்கள் வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக இன்றைய பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே உச்சநீதிமன்றத்திற்கும் செல்லுமாக இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு என்பதுதான் இறுதியான ஒரு தீர்ப்பாக காணப்படும். எனவே இந்த உச்சநீதிமன்றத்திற்கு இவர்கள் மேன்முறையீடு செய்து அங்கே ஒரு தீர்ப்பு பெறப்படும் வகையிலும் இந்த போராட்டம் தொடருமா, அல்லது இப்பொழுது இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை இவர்கள் அதனை ஏற்று நடப்பார்களா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும் கூட இந்த சைட்டம் விவகாரத்தினுடைய ஒரு முற்றுப்புள்ளி நீதிமன்ற தீர்ப்புகளின் ஊடாக மட்டுமே தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதே அல்லாமல் அரசாங்கத்தின் தலையீட்டின் காரணமாகவோ அறிவுறுத்தல்களின் காரணமாகவோ இந்த விடயம் முற்றுப்பெறப்போவதில்லை என்பதை மட்டுமே என்னால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரையிலும் இந்த உச்சநீதிமன்றத்திற்கான மேன்முறையீடு செய்யப்படவில்லை, செய்யப்போவதான ஒரு அறிவிப்பை தான் செய்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு அறிவிப்பு செய்யப்படுமாக இருந்தால் அந்த மேன்முறையீட்டின் தீர்ப்பு எத்தகையதாக அமையவிருக்கிறது என்பதை பொறுத்து தான் இந்த சைட்டம் விவகாரத்தினுடைய முடிவினை எம்மால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அதேவேளை முஷரப், இது சம்பந்தமாக இப்போது பொது இணக்கப்பாடு ஒன்றுக்கும் வரப்பட்டிருக்கின்றது. 8 பீடாதிபதிகள் இது சம்பந்தமான அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2 வார காலத்துக்குள் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அதேவேளை ஜனாதிபதி மாணவர்களை தனிப்பட்ட முறையில் நேற்றைய முன்தினம் அழைத்து, மாணவ பிரதிநிதிகளை அழைத்து, இவ்வாறான போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம், உங்கள் கல்வி நடவடிக்கைகளை பாதிக்க செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம், தனி தீர்மானமாக இந்த சைட்டம் விவகாரத்தை கையாள முடியாது என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருந்தார். அது சம்பந்தமான நிபுணர்களுடைய அறிக்கையை எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்திருந்தார். யாரையும் பாதிக்காத வகையில் இந்த சைட்டம் விவகாரத்துக்கு தாம் ஒரு தீர்வு தருவதாக உறுதியளித்திருந்த வேளையிலும் இந்த விடயம் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது. அதேவேளை முஷரப், 2 வாரங்களின் பின்னர் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் சைட்டம் தொடர்பான இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் மாணவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது, பல்கலைக்கழக மாணவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது, முற்றாக இந்த சைட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட்டால் மாத்திரமே இதற்குரிய தீர்வு என்ற ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் தன்ராஜ், இதில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால், இலங்கையிலே இப்பொழுது சட்டக்கல்லூரியை தனியார் கல்லூரிகளில் படித்து சட்டம் பயிர்கிறார்கள். ஏனைய துறைகளுக்கும் தனியார் துறையினூடாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இலங்கையை பொறுத்தளவில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாவார்கள் என்று பல பேர் அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்பட்ட போதும் கூட பல்கலைக்கழகங்களுக்குள் உள்வாங்கப்படுவதில்லை. எனவே தனியார் துறையினூடாக பல பேரும் இந்த கல்வித்துறையில் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் தனியார் துறையை எதிர்ப்போம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இன்றைய காலகட்டத்தில் ஆதரிக்கலாம் என்பதான ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் எம்முடைய இந்த மருத்துவத்துறை மலினப்படுத்தப்பட்டு விடும் என்பதான விடயங்கள் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தளவில் பார்த்தால் இந்தியாவிலே பலருக்குமே எல்லா துறைகளையும் கற்பதற்கான ஒரு தனியார் கல்லூரிகளினுடைய வாய்ப்பு இருக்கின்றது. அங்கே கல்வி காசாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு எதிர்ப்பும் ஒன்று இருக்கிறது. இங்கேயும் கூட அபாயமாக சொல்கின்ற விஷயம், இவ்வாறான தனியார் வருமாக இருந்தால் எங்களுடைய இலவச கல்வி என்கின்ற ஒரு மகிமை இல்லாமல் போகும் என்பதான ஒரு விடயமும் இங்கே கருத்தில் கொள்ளப்படும். தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக வழங்கிக் கொண்டிருக்கணும். முஷரப், விலை குறைப்பு சம்பந்தமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் பதவியேற்ற காலத்திலிருந்து மருத்துவத்துறை சம்பந்தமான விடயங்கள் பல்வேறுபட்ட வடிவங்களிலும் அரசாங்கத்தை பாதிப்புக்குள்ளாக்கி வருகின்றது. குறிப்பாக அந்த புகையிலை சம்பந்தமான விடயம், அது பிறகு இப்போது சைட்டம் சம்பந்தமான விடயம், அதுபோல மருந்துகளின் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம், வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடனான முரண்பாடுகள் என தொடர்ச்சியாக அந்த விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அரசாங்கம் மக்களுக்கு வழங்கக்கூடிய, குறிப்பாக சுகாதார அமைச்சு மக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகளை தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கிறது. அவ்வகையில் நேற்றைய தினம் முதல் முஷாரப், 38 வகை கண் வில்லைகளின் விலை நள்ளிரவு முதல் விலை குறைக்கப்பட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகை மற்றும் ஏனைய சிங்கள ஆங்கில பத்திரிகைகள் நம் செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. 38 வகை கண் வில்லைகளின் விலைகள் நள்ளிரவு முதல் விலை குறைப்பு என்னும் தலைப்பில் அது செய்து தரப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக 38 வகை கண் வில்லைகளின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கும் வரும் வகையில் பாரிய அளவில் குறைக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் சிங்கள பத்திரிகை ஒன்றில் அதன் விலை விவரங்களை கூட காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக பாரிய அளவில் 50-60% அளவில் அந்த விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த விலை குறைப்பினூடாக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கவிருப்பதாக அந்த செய்தியின் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாரிய அளவு விலை குறைப்பு, அதாவது குறிப்பாக 40-50% விலை குறைப்பு அதில் இடம் பிடித்திருக்கிறது. புதிய விலைகள் அதுபோல பழைய விலைகளையும் குறிப்பிட்ட அந்த செய்திகள் நேற்றைய தினம் ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. நேற்று நள்ளிரவு முதல் இந்த விடயம் அமலுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் முதல் இதன் பயனை மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அரசாங்கம் வழங்குகின்ற சில பயன்கள் மக்கள் அறியாததன் காரணமாக, அல்லது அது சம்பந்தமான தெளிவுபடுத்தல்கள் வழங்கப்படாதன் காரணமாக மக்கள் அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆகவே நேற்றைய தினம் முதல் இந்த கண் வில்லைகளின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது.
வருகின்றது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற விடயம் அரசு வைத்தியசாலைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு நீண்ட வரிசை இருக்கும் இந்த சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக, இந்த சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக. ஆனால் தனியார் துறையில் இந்த சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக நிறைய செலவழிக்க வேண்டி ஏற்படும், நிறைய செலவு ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே அதன் தாக்கத்தை குறைப்பதற்காக சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற ஒரு நல்ல விடயமாக இந்த விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளையில் இந்த தகவல் அறியும் சட்டம் மூலம் சம்பந்தமான விடயங்களை பார்க்கின்ற போது இதில் அரசியல்வாதிகளுடைய சொத்து விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா, அல்லது சம்பந்தமான விடயங்களை பற்றி தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குமா என்ற ஒரு விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அது சம்பந்தமான செய்தியை ஜனாதிபதி நேற்றைய தினம் ஒரு வைபவத்தில் பேசுகின்ற போது தெரிவித்திருந்தார். தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி பார் வழங்கப்பட்டிருக்கிறது. சொத்து விவரங்களை வெளியிட்ட ஒரே ஜனாதிபதி நான் தான், புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தகவல் அறியும் சட்டம் மூலம் தொடர்பில் அரசு அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த இணையதளத்தை உத்தியோகபூர்வமாக அங்குராப்பணம் செய்து வைத்திருக்கின்றார். அதன்போது இந்த விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அதன்போது பல்வேறுபட்ட விடயங்களை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக இலங்கை ஜனாதிபதிகளிலே தான் ஒருவர் தான் சொத்து விவரங்களை முழுமையாக வெளிப்படுத்திய ஒரே ஜனாதிபதியாக இருக்கின்றேன். அதேவேளை சட்டத்தில் எந்த ஒரு இடத்திலும் சொத்துக்களை வெளிப்படுத்துவது தொடர்பாக, அதாவது ஜனாதிபதி சொத்துக்களை வெளிப்படுத்துவது தொடர்பாக எந்த ஒரு இடத்திலும் சுட்டிக்காட்டப்படவில்லை. ஆனால் நானாக முன்வந்து இந்த விடயத்தை செயற்படுத்தியிருக்கின்றேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் கூட என்னுடைய சொத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே என்னுடைய சொத்துக்களின் விவரங்களை நான் அறிவித்திருந்தேன். யாருக்காவது எனது சொத்து விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமாக இருந்தால் அது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் தேர்தல் திணைக்களம். தேர்தல் ஆணையாளருக்கு தகவல் அறியும் சட்டம் மூலம் உங்களுடைய அதன் அதிகாரத்தை பயன்படுத்தி, அதன் உரிமையை பயன்படுத்தி நீங்கள் அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேவேளை ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற மற்றொரு சுவாரஸ்யமான விடயமாக தினகரன் பத்திரிகையிலும் செய்தியை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் முஷரப். அதாவது ஜனாதிபதிக்கே கமிஷன் கொடுக்க முற்பட்டிருக்கின்றார்கள். தினகரன் பத்திரிகையில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக செய்தி தரப்பட்டிருக்கிறது. கமிஷன் கொடுக்க முற்பட்ட கம்பெனி ஜனாதிபதி சுவாரஸ்ய தகவல் முஷரப், ஒரு விவசாய உபகரணங்களை கொள்வனம் செய்யும் ஒரு விடயத்துக்காக ஜனாதிபதி ஒரு விவசாயிகளுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கின்றார். மிக குறுகிய காலத்தில் அமுல்படுத்தப்பட்ட திட்டம் என்றபடினால் அமைச்சரவை அனுமதியை பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையில் அது சம்பந்தமான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக அந்த நிறுவனங்களை அழைத்து அது சம்பந்தமாக டெண்டர் நடவடிக்கையை மேற்கொள்ளவும் நேரம் போதாமல் இருந்தது. உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு விடயத்துக்காக ஜனாதிபதி 100 டிராக்டர்களை கொள்முதல் செய்வதற்காக ஒரு முறையை அமல்படுத்தியிருக்கின்றார். அதற்கான அனுமதியும் குறைந்த விலை கொடுத்து அந்த கம்பெனிக்கு வழங்கியிருக்கின்றார். அதன் பின்னராக அந்த டிராக்டர் வழங்கும் கம்பெனி அது சம்பந்தமான பொருட்களை தருவதற்காக, உற்பத்தி செய்து தருவதற்காக அந்த உற்பத்திகளை மேற்கொண்டிருக்கின்றது, உறுதி வழங்கியிருக்கின்றது. அதன் பின்னராக ஜனாதிபதியின் அதிகாரி ஒருவர் ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக ஜனாதிபதி சொன்ன விடயம், அந்த டிராக்டர்களை வழங்குவதற்காக ஒரு டிராக்டருக்கு 50,000 ரூபாய் வீதம் தாம் கமிஷன் தரப்போவதாக தங்களுக்கு தெரியப்படுத்தியதாகவும், அந்த தெரியப்படுத்தலுக்காக நாங்கள் வேண்டுகோள் விடுத்ததாக அந்த விலையையும் குறைத்து அந்த டிராக்டரை தாருங்கள் என கேட்டபோது அவ்வாறான நடைமுறையை பின்பற்ற முடியாதனவும் அந்த டிராக்டர் கம்பெனி தெரிவித்திருக்கிறது. ஆகவே விலை குறைப்பு என்பது சாத்தியப்படாது, ஆனால் கமிஷன் என்பது அது வளமையாக நடைபெறுகின்ற ஒரு விடயம் என்ற காரணத்தினால் அதனால் தரக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதி சுவாரஸ்யமாக சுட்டிக்காட்டியிருந்தார். அதாவது தன்னுடைய அதிகாரியின் அந்த நேர்மைத்தன்மை காரணமாக அந்த விடயம் முறியடிக்கப்பட்டதே தவிர இதுதான் சமூகத்தில் அல்லது இதுதான் அரசியலில் நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறான விடயங்களை ஊக்குவிக்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது நேற்றைய தினம். அதே வேளையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்து ஒன்றின் தொடர்பாக சிலோன் டுடே பத்திரிகையில் ஒரு சிறிய செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. நியூ லோஸ் டு பனிஷ் அஃபெண்டர்ஸ், இது அந்த சொத்து விவரங்களை வெளியிட மறுக்கின்ற அல்லது அது சம்பந்தமான தகவல்களை வழங்க மறுக்கின்ற அரசியல்வாதிகளை தண்டிக்கும் புதிய சட்ட மூலத்தை ஜனாதிபதி கொண்டு வர இருப்பதாகத்தான் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியுடைய அந்த செய்திகளின் அடிப்படையில் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார், சொத்து விபரங்களை வழங்க மறுக்கின்ற அரசியல்வாதிகளை அல்லது அது சம்பந்தமான விடயங்களை தண்டிப்பதற்காக புதிய சட்ட மூலம் கொண்டு வர இருப்பதாகத்தான் அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற போது தேர்தல் சம்பந்தமான விடயங்களை பேசலாம் முஷரப். தேர்தல் சம்பந்தமாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் ஒரு புகைப்படத்தை கூட காணலாம். இல்லை நிர்ணய அறிக்கை வர்த்தமானியில் வெளியிட அரசு அச்சகத்தில் ஒப்படைப்பதற்காக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா, அமைச்சர் செயலாளர் கமல் பத்மஸ்ரீடம் கையெழுத்த எடுக்கப்பட்ட புகைப்படம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் அந்த புகைப்படத்தை தந்திருக்கின்றார்கள். அது ஆகவே தொடர்ச்சியாக இந்த
தேர்தல் சம்பந்தமான விடயங்கள், எல்லை நீரின் அறிக்கை சம்பந்தமான விடயங்களை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி இருக்கின்றது, அறிக்கையை வர்த்தமானியில் வெளியிட ஒரு வாரம் தேவை அரசு அச்சகம் தெரிவிக்கின்றது என்ற ஒரு செய்தியை வீரகேசரி பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவது சம்பந்தமான விடயங்களை பொது கட்சிகள் ஆராய தொடங்கியிருக்கின்றன. நாங்கள் சிலோன் டுடே பத்திரிகையில் காணலாம், ப்ரீபூல்ஸ் டிஸ்கஷன் ஜாயின் ஆப்போசிஷன் டு மீட் அட் எம்மாஸ் ரெசிடென்ஸ் எனும் தலைப்பில் அந்த செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டு எதிரணி மஹிந்த ராஜபக்சனுடைய வீட்டில் கூடி சம்பந்தமாக பேசியிருக்கின்றார்கள். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமான விடயங்களில் எவ்வாறு கலந்து கொள்வது போன்ற விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அதே வேளையில் மற்றொரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது, பிரிஸ் டு லீட் எஸ்எல்எஃபி பூல்ஸ் கேம்பெயின். ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அந்த தேர்தல் நடவடிக்கைக்கு தலைமையேற்பார் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளையில் ஒரு மாற்று வடிவத்தை இந்த தேர்தல் சம்பந்தமான இந்த எல்லை நிர்ணய அறிக்கை சம்பந்தமாக ஜேவிபி தெரிவித்திருக்கின்ற கருத்தை சிலோன் டுடே பிரதான செய்தியாக வழங்கியிருக்கிறது. முஷரப், டிலிமிட்டேஷன் ரிப்போர்ட் ஸ்டில் ப்ராப்ளமேட்டிக் ஜேவிபி, இன்னும் அது பிரச்சனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். சிஸ்டம் குட் கேஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நீட்ஸ் அமெண்டட்ஸ் டு ஹோல்ட் பூல்ஸ் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. உள்ளே அந்த விரிவான செய்தியில் முஷரப், இந்த கணக்கு ரீதியான விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த முதல் வாக்கு அதாவது விகிதாசார வாக்கு 70-30 என்ற விதத்தில் பிரித்திருக்கின்றார்கள். அதில் அந்த கணித ரீதியான பிரச்சனைகள் இருப்பதாகவும் இந்த சிஸ்டத்தில் பிரச்சனைகள் இருப்பதாகவும் ஜேவிபி சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஆம், இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பதாக எல்லை நிர்ணய அறிக்கை வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று நீண்ட காலமாக உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சரினால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதும் கூட இப்பொழுது நேற்றைய தினம்தான் அது கையளிக்கப்பட்டிருக்கிறது. அச்சகத்தினுடைய கருத்துக்களின்படி இன்னும் ஒரு வார காலமாகும் வர்த்தமானியில் இந்த பிரசுரம் வெளியாவதற்கு. இவ்வாறான வர்த்தமானி பிரசுரம் வெளியானதன் பிற்பாடு கூட பாராளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதங்கள் இடம்பெற இருக்கிறது. பாராளுமன்றத்தில் விவாதங்கள் இடம்பெறுகின்ற போது நிச்சயமாக இப்பொழுது சிறுபான்மை கட்சிகள் சிறு கட்சிகளிடையே இந்த புதிய முறைமை தொடர்பான திருப்தியான மனோநிலை இல்லை என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் 70% தொகுதி வாரியாகவும் 30% விகிதாசார முறைமையிலுமான ஒரு கலப்பு முறைமையைத்தான் இந்த 2012 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் சிபாரிசு செய்திருக்கின்றது. அதாவது 2012 சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது, அதிலும் இந்த பிரதேச சபை தேர்தலானது இந்த முறைமையில், அதாவது 70% தொகுதி வாரியும் 30% விகிதாசார முறைமையிலுமான இந்த புதிய முறைமையில் தான் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் 2012 கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தமாக இருக்கின்றது. இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது பாராளுமன்றத்தில் இருந்த சிறுபான்மை கட்சிகள், அதில் பெரும்பான்மையானவர்கள் நிச்சயமாக அதற்கான ஆதரவினை வழங்கினார்கள். இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக யாரும் பேசவில்லை. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன விடயங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டதோ அது முற்றிலும் அரசாங்கத்தில் விரோதமான அல்லது இந்த நாட்டிற்கு விரோதமான அல்லது ஜனநாயகத்திற்கு விரோதமான நல்லாட்சிக்கு விரோதமான விடயமாக இருந்தாலும் கூட அது அனைத்தையும் அங்கே இருந்த சிறுபான்மை கட்சிகள் கூட ஆதரித்த ஒரு நிலைப்பாட்டை தான் நாம் கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது போல கடந்த ஆட்சி காலத்தில் ஆதரவு அளித்த விடயங்களினுடைய விளைவுகளைத்தான் இந்த ஆட்சி காலத்திலும் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்போது சிறுபான்மை கட்சிகளில் சில கட்சிகள் விகிதாசார முறைமையில் நடத்துங்கள், பழைய முறைமையில் நடத்துங்கள் என்பதாக கோஷமிடுகிறார்கள். பழைய முறைமையில் நடத்துவதாக இருந்தால் 2012 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தை மீண்டும் இல்லாமலாக்கி புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும். எனவே இப்போ இருக்கின்ற பிரச்சனை அதுதான். அதாவது இந்த 2012 இலக்கு அந்த சட்ட திருத்தத்தின் ஊடாக இந்த கலப்பு முறைமையிலான ஒரு தேர்தல் தான் நடத்தப்பட வேண்டும். இந்த கலப்பு முறைமையில் நடத்துவதாக இருந்தால் எல்லை நிர்ணயம் அவசியம். இந்த எல்லை நிர்ணயம் தொடர்பாக ஜெயலலிதா அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிக்கையில் பிரச்சனைகள் இருந்தன. அதற்கு பிறகு இந்த புதிய அரசாங்கத்தில் இவ்வாறான புதிய குழு நியமிக்கப்பட்டு அவர்களினுடைய அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது வர்த்தமானிக்கு சென்றிருக்கின்றது. ஆனால் அதனுடைய உள்ளடக்கங்களை பார்க்கின்ற போது சிறுபான்மை கட்சிகள் சிறு கட்சிகளுக்கு பாரிய பாதிப்புகள் அதில் இருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. எனவே அவர்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பெரும்பாலுமே இந்தியா போன்ற நாடுகளை பார்த்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை விட கீழ்நிலை நிர்வாக கட்டமைப்புகளுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கும். மத்தியத்தை விட மாகாணத்திலும் குறைவான அதிகாரங்களை இந்த பிரதேச சபைகள் கொண்டிருக்கும். இதுதான் இலங்கையினுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்க்கின்ற போது, அதாவது கீழ்நிலையில் இருக்கின்றவர்கள் மக்களோடு நேரடி தொடர்பு கொண்டவர்களாக இந்த பிரதேச சபை காணப்படும், நகர சபை காணப்படும், அதன் பிறகு மாகாண சபை, அதற்கு பிறகுதான் மத்தி. எனவே அதிகாரங்கள் கீழ்நிலையிலிருந்து மேல் நோக்கியதாகத்தான் இந்தியா போன்ற நாடுகளில் வழங்கப்பட்டிருக்கும். இந்த நல்லாட்சி அரசாங்கம் கூட இத்தகையதொரு நிலைதான் இலங்கையில் வர வேண்டும் என்பதாக சிபாரிசு செய்யப்பட்ட போதும் இந்த எல்லை நிர்ணய அறிக்கை
அறிக்கையை வைத்து பார்க்கின்ற போது இந்த கலப்பு முறைமையானது சிறுபான்மையினுடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாமலாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. எனவே பெரும்பாலும் இது பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற போது இதற்கு எதிரான ஒரு மனோநிலையில் தான் இப்பொழுது சிறுபான்மை கட்சிகள் சிறு கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கும். 20வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக இவர்கள் கொண்டு வர விளைந்தது இந்த கலப்பு முறைமையான ஒரு தேர்தல் முறைமையைத்தான். எந்த ஒரு விடயத்திற்காகவும் ஒன்று சேராத சிறுபான்மை கட்சிகள் சிறு கட்சிகள் அனைத்தும் இந்த 20வது திருத்தத்துக்காக இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் போது ஒன்று சேர்ந்தன. இப்போது இந்த புதிய அரசியல் புதிய தேர்தல் முறை மாற்றத்தை இந்த அரசியல் யாப்பினூடாக இவர்கள் கொண்டு வர விளைகின்றார்கள். அதே போன்றுதான் இந்த எல்லை நிர்ணயத்தினூடாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த விளைகிறார்கள். இதற்கும் இப்போது பாராளுமன்றத்துக்குள் நிச்சயமாக எதிர்ப்பு இருக்கின்றது. இன்று மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்திருக்கின்ற கருத்தை போல நிச்சயமாக மக்கள் விடுதலை முன்னணி எதிர்க்கும். அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், அதே போன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி உள்ளிட்ட முக்கியமான சிறுபான்மை கட்சிகள் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடியதான சூழல் காணப்படுகின்றது. எனவே இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விரைவில் நடத்தப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். பாராளுமன்ற தேர்தல் விகிதாசார முறைமையிலும் மாகாணசபை தேர்தல் விகிதாசார முறைமையிலும் நடத்தப்பட இந்த நகரசபை பிரதேச சபை தேர்தல் மட்டும் இவ்வாறு நடத்தப்படுவது என்பது எவ்வளவு தூரம் நியாயமானது என்பதான கேள்விகளும் இருக்கின்றன. எனவே இந்த கேள்விகள் அனைத்தும் நியாயமானவையாக இருந்தாலும் இது எப்போது கேட்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் 2012 சட்ட திருத்தம் முன்னாள் ஆட்சியாளரால் கொண்டு வரப்பட்ட போது கேட்கப்பட்டிருக்க வேண்டும். அன்று மௌனமாக இருந்தவர்கள் இப்பொழுது கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். இப்போதேனும் இதற்கு தீர்வு காண்பதாக இருந்தால் நிச்சயமாக இதில் ஒரு இழுபறித்தன்மை காணப்படுகிறது. எனவே இது பாராளுமன்றத்தில் தொடர்ந்து விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு தாமதமாகத்தான் இதற்கான முடிவுகள் எட்டப்படும் என்பதாகத்தான் நாம் எதிர்பார்க்க முடியும். கூடவே நாங்கள் இன்னும் இந்த உள்ளூராட்சி மன்றம் தொடர்பாக பார்க்கின்ற போது தன்ராஜ் இப்பொழுது டிலான் பெரியரான்மையிலே ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். நாங்கள் பொது எதிரணி எல்லோரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதியின் தலைமையிலே நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்கவிருக்கின்றோம் என்பதான ஒரு கருத்தை. ஆனால் பொது எதிரணி வெளிப்படையாக அதனை தெரிவிக்கவில்லை. இன்றைய ஆங்கில பத்திரிகை கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருப்பதாகவும் அவர்கள் தனிமையில் வாக்கு கேட்பதற்கும் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தயாராக இருப்பதாகவும் தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதனை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதேவேளை இன்னும் ஒரு செய்தியையும் நாம் இதில் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இப்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அதேபோன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகிய இருவருமே சிங்கப்பூரில் இருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் மலேசியாவுக்கு சென்ற நேரம் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அங்கே கூறப்பட்டு அவருக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இப்போது சிங்கப்பூரிலும் கூட அவ்வாறான ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு செயலாளர் உதித் லோக்குபண்டார வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரரிடம் கேட்டிருந்தார். எனவே வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் அந்த கோரிக்கையை முன்வைத்த போது மலேசியாவில் வழங்கப்பட்டது போன்று இங்கே வழங்கப்பட முடியாது, ஏனென்றால் சிங்கப்பூரில் அவருக்கு எந்தவித உயிர் அச்சுறுத்தலும் இல்லை என்பதான ஒரு பதில் தான் அங்கிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இங்கே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். பிரதமரும் இப்பொழுது சிங்கப்பூரில் இருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி தனிப்பட்ட விஜயம் ஒன்று மேற்கொண்டிருக்கின்றார். மவுண்ட் எலிசபெத் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் செய்தி பின்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய பணப்பரிமாற்றம் ஒன்று அங்கு இடம்பெற்றிருப்பதாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இது சம்பந்தமான செய்திகளை அடுத்தடுத்த வாரங்களில் வெளிவரக்கூடியதாக இருக்கும். இதேவேளை தமிழக சட்டசபை இன்று மிக முக்கியமான ஒரு விடயத்தை சந்திக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக கூட செய்திதான் இருக்கின்றது. தமிழக சட்டசபையில் இன்று பல பரீட்சை என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. யார் முதலமைச்சர் இறுதி முடிவு இன்றைய தினம் எடுக்கப்பட இருக்கிறது முஷரா? நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபறி நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆளும் அஇஅதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வமா அல்லது மீண்டும் சசிகலாவா என்கின்ற ஒரு நிலைமையிலே சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான தீர்ப்பு யாரும் எதிர்பார்க்காத நிலையில் சசிகலா அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக வெளிவந்ததை அடுத்து அவர் இப்பொழுது சிறையிலே சென்றிருக்கின்றார். எனவே அவருக்கு பதிலாக இப்பொழுது எடப்பாடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே அவருடைய இந்த பதவி நீடிக்கப்படுமா என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். சபாநாயகர் அவருக்கான பதவியேற்பை செய்து வைத்திருந்தாலும் கூட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதான ஒரு காலக்கெடு 15 நாட்களுக்குள் நிரூபிக்க வேண்டும் என்பதான காலக்கெடு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் சட்டசபை கூடுகிறது. இந்த சட்டசபையிலே அவருக்கான ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் தமிழக சட்டசபையை எடுத்து பார்த்தால் தமிழக சட்டசபையினுடைய உறுப்பினர்களை பொறுத்தளவிலே மொத்தமாக 233 பேர் காணப்படுகின்றார்கள். இந்த 233 பேரிலே குறிப்பாக 118 பேருடைய ஆதரவை இவர் காட்டினால் இவருக்கான பெரும்பான்மை இருக்கும். ஆனால் இந்த இப்பொழுது அவருக்கு 133 பேர் அஇஅதிமுகவினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் 135 பேர், அதிலே 10 பேர் ஓபிஎஸ் அவர்கள் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார்கள். எனவே மீதமாக 125 பேருனுடைய ஆதரவு தனக்கு இருப்பதாக அவர் தெரிவித்து கொண்ட போதும் கூட இந்த 125 பேருமே இவருக்கு ஆதரவு அளிப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால்
எல்லோருக்குமே தெரியும், அந்த ஆடம்பர விடுதியிலே இவர்கள் அடைக்கப்பட்டு பலாத்காரமாகத்தான் அந்த சம்மதம் பெறப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இப்போதும் கூட 15 பேர் எதிர்ப்பான ஒரு மனோநிலையில் இருப்பதாகவும், அவர்கள் இவ்வாறு கூவத்தூரில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய செய்தி ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் எல்லோரும் இன்று சட்டப்பேரவைக்கு ஆஜராக இருக்கிறார்கள். இங்கே வெளிப்படையாக வாக்கெடுப்பு நடத்தப்படுமா அல்லது ரகசியமாக வாக்கெடுப்பு நடத்தப்படுமா என்பதும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதனை ரகசியமாக நடத்துங்கள் என்பதாக கேட்டிருக்கின்றார். வெளிப்படையாக நடத்துவதும் வழக்கமான முறைமையாக இருக்கின்றது, ஒவ்வொருவருடைய பெயராக அழைத்து வாக்கெடுப்பு நடத்துவது. ஆனால் திமுகவினுடைய சார்பாக ஸ்டாலின் அவர்களும் ரகசிய வாக்கெடுப்புக்கான ஒரு முடிவு எட்டப்படுமாக இருந்தால் அதற்கு எங்களுடைய இணக்கத்தையும் சம்மதத்தையும் தெரிவிக்கின்றோம் என்பதான கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். எப்படி பார்த்தாலும் கூட திமுக இப்பொழுது எடப்பாடி அவர்களுக்கு எதிரான ஒரு முடிவினைத்தான் அறிவிக்க இருக்கின்றார்கள். அதே போன்று காங்கிரசும் அவரை எதிர்த்து தான் வாக்களிக்க இருக்கின்றார்கள். இருந்தபோதும் கூட 125 ஆசனங்கள் தங்களுக்கு சார்பானதாக இருப்பதாக அவர் தெரிவித்து வருகின்றார். ஆனால் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த கால இடைவெளிக்குள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவர்களுடைய ஆதரவு இருந்திருக்கிறதா இல்லையா என்பதை இன்று 11:30 தொடங்க இருக்கின்ற சட்டப்பேரவையில் தான் முடிவினை நாம் தீர்மானிக்க முடியும். அவ்வாறு எடப்பாடி தன்னுடைய பெரும்பான்மை நிரூபித்தால் தொடர்ந்தும் அவர் முதலமைச்சராக இருப்பார். அவர் நிரூபிக்காமல் ஓபிஎஸ்க்கான ஆதரவு மீண்டும் கோரப்படும். ஓபிஎஸ்க்கான ஆதரவு கோரப்படுகின்ற போது நிச்சயமாக திமுகவோ காங்கிரஸோ ஆதரவு அளித்தால் மட்டும்தான் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். எனவே இந்த தமிழக அரசியலில் ஒரு சிக்கல் தன்மை ஏற்படுத்தப்படும். அவ்வாறு ஓபிஎஸ்ஸும் நிரூபிக்காவிட்டால் 356 சட்டப்பிரிவின்படி மீண்டும் தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தமிழகத்தை பொறுத்தளவில் இன்று ஒரு முக்கியமான ஒரு தினமாகத்தான் அதனுடைய அரசியல் வரலாற்றில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் கார்ட்டூன்களை பார்க்கலாம். முதலாவதாக தினமின பத்திரிகையின் கார்ட்டூன் ஒரு சுவாரஸ்யமான கார்ட்டூனாக வழங்கப்பட்டிருக்கிறது முஷரப். அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் பந்துல குணவர்தன இவ்வளவு காலம் பொருளாதாரம் பற்றிய விடயங்களை ஆர்த்திக என்ற ஒரு பொல்லை எடுத்துக்கொண்டு மக்களை அது சம்பந்தமான விடயங்களை அரசாங்கத்தை தாக்கி கொண்டிருந்தார். இப்போது ஃபெடரல் என்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார். பொருளாதாரம் என்றதை அவர் கீழே போட்டிருக்கின்றார். திவே ஐலண்ட் பத்திரிகையுடைய கார்ட்டூனை பார்க்கலாம். டிலான் பிரேராவுடைய கனவு இருக்கின்றது. டிலான் பிரேரா கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். தேர்தலிலே இருவரும் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள். முன்னாள் ஜனாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து கொள்வார் என்ற ஒரு கனவோடு அவர் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பொய்யாரமாக அந்த கனவை காணுகின்றார். அடுத்து நாங்கள் திவேர பத்திரிகையினுடைய கார்ட்டூனை பார்க்கலாம். இதில் முன்னாள் ஜனாதிபதி கருணா கருணா என ஒரு பொம்மையை வைத்து இப்போது ஆட்டிக்கொண்டிருக்கின்றார் விநாயகமூர்த்தி முரளிதரன். கருணா இப்போது தனிக்கட்சி ஆரம்பித்திருக்கின்றார். அதனோடு சம்பந்தப்பட்டதாக திவேர பத்திரிகையினுடைய கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. அந்த கார்ட்டூனோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.